கிட்ஸ் எல்லாம் என்ன பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா எந்தூசியாசமா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப லாக்டவுனை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. 12th எக்ஸாம் கூட இல்லைன்னு ஆயிடுச்சு. ஓகே, எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். த சேம் திங் நிறைய கற்றுட்ருக்கீங்க நீங்கள் டெய்லி நம்ம வீட்டுக்குள்ளேருந்தே நிறையா கற்றுட்ருக்கீங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். த சேம் திங் ஒரு ட்ராயிங்கும் பண்ண போகிறோம், ஒரு கிராஃப்ட்டும் பண்ண போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஈஸியாக எல்லா கிட்ஸாலையும் பண்ணக்கூடிய லெவலுக்கு தான் இந்த இன்றைக்கி இருக்க போது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நான் வியர் பண்ணியிருக்க கலரை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாட்டர் மேலன் இந்த ஷேப் வந்து நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். இந்த வாட்டர் மேலனை இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ண போகிறோம். என்ன கிட்ஸ், ரெடியாக இருக்கீங்களா? வாங்க கிட்ஸ். நம்ம செய்ய போகிற கிராஃப்ட்டுக்கு நான் தேவையான பொருட்களை உங்கள் கிட்ட நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வீட்டில் தேவையில்லாத பத்திரிக்கை இருந்தால் உள்ளே ஒயிட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் கனமாக இருக்கும், இந்த திக்னஸ் கொஞ்சம் கூட இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். லாக்டவுன் டைத்தில் நான் வெளியே போய் வாங்க முடியல, அதனால் இருக்கிறத வச்சே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீட்டில் நம்மகிட்ட பாத்திரங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ எந்த ஷேப் கொஞ்சம் பெரிய எந்த அளவுக்கு நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவு ஷேப்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாத்திரங்களை யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் கூட எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு தான் தேவை. உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் சாம்பிள் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, நான் செய்ய போகிறத பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சிஸ்டர் தேவை, அதுக்கப்புறம் நம்மளுக்கு க்ளூ தேவை. க்ளூ இருக்கா உங்ககிட்ட? எந்த க்ளூனாலும் ஓகே. சிஸ்டர் யூஸ் பண்ணும்போது கவனமாக யூஸ் பண்ணுங்கள். நான் அந்த பத்திரிக்கையோட உள்பக்கத்தில் ஒரே ஒரு பாத்திரத்தை எடுத்து திருப்பி வச்சு ஒரு வட்டம் போடுறேன். கவனிங்க, பென்சிலால் ஒரு வட்டம் போட்டுட்டேன். ஓகே, தட்ஸ் ஆல். இதுக்கப்புறம் நம்ம சிஸ்டர் எடுத்து இதை கட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை விட பெரிய ரவுண்ட் எடுத்து ஒரு வட்டம் போட்டுக்கலாம் கிட்ஸ். பாருங்க, இந்த வட்டத்துக்குள்ள இதை வச்சு பாருங்க, பாத்தீங்களா? இதை விட இது பெருசா இருக்கா? ஸோ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு நீங்கள் எடுத்துட்டா போதும், ஒன்று பெருசு ஒன்று சிறுசு. ஓகே, இப்போ நம்ம கலர் பண்ணலாமா கிட்ஸ்? நம்ம க்ரீன் கலர், ரெண்டு க்ரீன் இருக்குது, லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன். நீங்கள் ஃபஸ்ட்டு டார்க் க்ரீன் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன அவுட்லைன் வாட்டர் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் மட்டும் ஓகே, இந்த மாதிரி நீங்கள் சுற்றி சர்க்கிளாக வந்து நீங்கள் நல்லா அகலமாக பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து இந்த இது மேலே வைக்கும்போது அந்த உள்ளே இருக்க ஒயிட் தெரியக்கூடாது, வெளியே இருக்க அந்த க்ரீன் தான் தெரியணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம எல்லோ கலர்ஸ் நடுவில் வைக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு ஸ்டாப் பண்ணுறேன், நடுவில் எல்லோ கலர்ஸ் லைட்டாக வச்சுக்கிறேன். ஓகே, தென் ரெட் கலர்ஸ், இதை சுற்றி ரெட் கலர் பண்ண போகிறேன். ஃபுல்லாக இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க, ரெட் அப்ளை பண்ணுங்க. லெட் இட் ட்ரை. இது ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். இதில் ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ், இது இப்போ கொஞ்சம் டார்க் ரெட் லைட்டாக வந்து பாருங்கள், கீழேருந்து மேலே போகிற மாதிரி. உங்களோட கலர்ஸ்லாம் கீழே இருக்கு இல்லையா, அந்த அப்படி மேலே இந்த மாதிரி சுற்றி பண்ணுங்கள். ஒரு அழகான ஸ்ட்ரைப்ஸ் வரும். கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது. இந்த பாருங்கள், நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளூ எடுத்து நடுவில் அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், தென் இதை எடுத்து இதுக்கு மேலே அப்படியே நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் கிட்ஸ். என்னோடய கேமரா ஸ்டாண்டு எல்லாமே இன்ஸ்டியூட்டில் இருக்குது, அவ்வளோ தூரம் போய் எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், நல்லாயிருக்கா கிட்ஸ்? இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க, ஒட்டிடுங்க.
ஓகே இதில் பாருங்கள் நம்ம நிறைய சீட்ஸ் இருக்குது. நம்ம இது ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் நிறையா சீட்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். கொஞ்சம் அகலமாகவும் கீழே கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கணும். ஓகே கிட்ஸ், உள்ளே ஃபுல்லாக டார்க் பண்ணிடுங்க அவ்வளோதான். நான் சாக்கோலில் பண்ணுறேன், நம்ம ஆயில் பேஸ்டலில் பண்ணலாம், எதில் வேணாலும் பண்ணலாம். ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் இருக்கிற மாதிரி நிறையா சீட்ஸ் போடுங்க கிட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா கிட்ஸ் ஃபுல்லாக ஃபுல்லாக பண்ணணும் கிட்ஸ். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். தென் நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு கூட அங்கங்கே கலர் பண்ணலாம். பிளாக் பண்ணலாமா? நான் கொஞ்சம் இருக்கிறதுலே மைல்டான ப்ரெஷ் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம பிளாக் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் நீங்களே இந்த மாதிரி ஷேப்பை க்ரியேட் பண்ணிடலாம். சின்ன குழந்தைங்கள்ன்றதுனால அவங்கள ஃபஸ்ட்டு பென்சிலில் பண்ண சொல்லி நான் பண்ணேன். நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக ப்ரெஷ்ஷில் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பென்சிலில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிடுங்க கிட்ஸ். ஃபுல்லாக பண்ணிட்டோமா கிட்ஸ்? இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். கிட்ஸ் இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ரெண்டு கையை வச்சு நீங்கள் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பக்கத்து ஒரு ஹேண்ட், இங்கிட்டும் நீங்கள் கை வச்சுட்டு இங்கே பாருங்கள். சிம்பிள் இருந்தால் இப்படி பென் பண்ணணும். பென் பண்ணி இதை கொண்டு வந்து அந்த கரெக்டாக அந்த எட்ஜில் நிப்பாட்டணும். நிப்பாட்டிட்டு இங்கே இருக்கிறத அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கணும் நல்லா. ஓகே இங்கே பாருங்கள். என்ன கிட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருந்ததா? ரெண்டு பக்கம் பாருங்க. ஓகே சாப்பிடலாமா கிட்ஸ்? ஆவ் கிட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் நிறையா பண்ணி உங்களோட வாலில் ஸ்டிக் பண்ணலாம். நம்மளோட வீட்டில் இருக்க வாலில் ஸ்டிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது இந்த பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணு பண்ணது, இது பவனிகா கேராணி பண்ணது. எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்காது? இது நம்ம பண்ணது. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் கிட்ஸ். சன்லைட் அதில் பட்டோன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல போட்டோன்னே நல்லா இருக்குல்ல? வாவ், பார்க்குற எல்லோரும் நீங்கள் இதை இந்த கிராஃப்டை பண்ணி பார்க்கணும். ரொம்ப அழகாக இருக்கும், உங்களோட கிட்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ண வைக்கலாம். நம்ம பெயிண்டிங்கை வச்சு ஃபன் பண்ணுறனால தான் நம்ம இன்றைக்கி இப்படி பண்ணோம். இதை இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். எப்படின்னா, நம்ம ரெட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை சர்க்கிளாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் க்ரீன் கலர் பேப்பர் அதோட பெருசாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அதை ஒட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் சீட்ஸ் மட்டும் வச்சுட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். பெயிண்ட் பண்ண வேலை இல்லை, பட் பெயிண்ட் பண்ணணும்லாம். என்ன சொல்கிறது, நம்மளாம் பெயிண்டிங் எந்தூசியாசம், பெயிண்டிங் எந்தூசியாசம்னால அதை நம்ம இன்றைக்கி வந்து பெயிண்ட் மூலமாகவே பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அந்த கிராஃப்டை எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இன்னொரு மெத்தடு, கலர் பேப்பர் இருந்துச்சுனாலும் அதில் ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் எனக்கு அனுப்பலாம். ஸோ நம்ம டில் இந்த லாக்டவுன் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம்னா, டெய்லி ஏதாவது ஒன்று ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம். உங்கள் டேவை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்க கிட்ஸ், நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை எவ்ரிடே நீங்கள் டெவலப் பண்ணணும், நீங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும். பை கிட்ஸ், சி யூ, திங்க் ஓ யஸ். இன்றைக்கி நம்ம பண்ண இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் வீட்டில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.